கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணனின் மகிஷியை நமஸ்கரித்து நாவுக்கு இனியதான அவள் நாமாவளியை நெஞ்சினால் நினைத்து நாவினால் பாடி அவளை நாடி வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 55வது திருநாமத்தை நாடுவோம். பிரசாதாபிமுகி அப்படிங்கிற திருநாமம் இது. போன வாரம் நாம் பார்த்தது எப்படி ஸ்ரீ மகாலட்சுமி நமக்காக எம்பெருமான் கிட்டக்க போய் சிபாரிசு பண்ணி எவ்வளவு கெட்டவர்களாக இந்த ஜீவர்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக ஒரு நல்லத்தை நடத்துகிறாள் அப்படிங்கிற விஷயம். சுப்பிரசன்னா அப்படிங்கிற திருநாமம் மூலம் இதை நாம் அறிந்தோம். இதே மாதிரி எப்பொழுதும் எம்பெருமான் கிட்டக்க நமக்காக சிபாரிசு செய்கிறாள் பிராட்டி அப்படிங்கறத கூறக்கூடிய திருநாமம் தான் இன்றைய திருநாமமும். பொதுவா ஆலயங்கள் கட்டினா அந்த ஆலயங்கள்ல ஸ்தாபிக்கப்படக்கூடிய மூர்த்தி ஒரு விதமான முறையில ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு ஆகம சாஸ்திரங்கள்ல. ஒரு திசையை நோக்கி ஸ்தாபிக்கப்படணும் அப்படிங்கிறது விதிச்சிருக்கு. எந்த தெய்வத்தை ஸ்தாபனை பண்ண போகிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து ஒரு திசையை நோக்கி அந்த தெய்வத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் எம்பெருமான் நாராயணனை ஸ்தாபிக்கும் பொழுது மட்டும் எந்த திசையில வேணாலும் ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். விஷ்ணுவுக்கு ஸ்தாபனை எந்த திசையில வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயத்த ஸ்ரார்த்தங்கள்லையும் நாம் கவனிக்கலாம். ஸ்ரார்த்தங்கள் பண்ணும் பொழுது மூணு போக்தாக்கள் வைக்கிறது வழக்கம். அதாவது முன்னோர்களுக்கு ஸ்ரத்தையாக ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தின் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு மூணு பேரை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி உக்காத்தி வச்சு போகத்தை கொடுக்கணும், அந்த சாப்பாட்டை போடணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மூணு போக்தாக்கள் யாருன்னு பார்த்தா இவாள்லாம் வெறும் மனுஷா கிடையாது, இவாள்லாம் ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். யாருக்கு பிரதிநிதி? ஒருவர் விஸ்வே தேவர்களுக்கு பிரதிநிதி. விஸ்வே தேவர்கள்ங்கிறவா தேவர்கள்ல ஒரு கூட்டம், அவர்களுக்கு பிரதிநிதி ஒருத்தர். இன்னூத்தர் பித்ருக்களுக்கு பிரதிநிதி. பித்ருக்கள் அப்படிங்கிறவா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா. யாருக்காக இவர் ஸ்ரார்த்தம் பண்றாரோ அந்த அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, இவாள்லாம் பித்ருக்கள். அந்த பித்ருக்களுக்கு பிரதிநிதியாக ஒரு போக்தா. மூன்றாவது போக்தா யாருன்னு பார்த்தா விஷ்ணுவுக்கு பிரதிநிதியாம். விஷ்ணுதான் எல்லா யாகங்களையும் சம்ரட்சிக்க கூடிய எம்பெருமான். அதனால இந்த ஸ்ரார்த்தத்தை சம்ரட்சிச்சு நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்காக விஷ்ணுவாக ஒத்தரை நினைச்சு விஷ்ணுவுக்கு பிரதிநிதியாக அவரை வச்சு போக்தாவாக்கி அவரை உக்காத்தி வைக்கணும். இப்படி மூணு போக்தாக்கள் மூணு பேருக்கு பிரதிநிதியாக இருக்கா. இந்த போக்தாக்களை உக்காத்தி வைக்கும் பொழுது எந்த திசையை நோக்கி உக்காத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. விஸ்வேதேவர்களுக்கு பிரதிநிதியான போக்தாவை கிழக்கு நோக்கி உக்காத்தி வைக்கணும். பித்ருக்களுக்கு பிரதிநிதியான போக்தாவை வடக்கு நோக்கி உக்காத்தி வைக்கணும். விஷ்ணுவுக்கு பிரதிநிதியான போக்தாவை எந்த திசையில வேணாலும் உக்காத்தி வைக்கலாம்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சர்வதோ முகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால விஷ்ணுவை எந்த திசையில வேணாலும் உக்காத்தி வைக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்தாபிக்கலாம் அப்படிங்கிறது தெரியறது சாஸ்திரங்கள்ல இருந்து. அதனால எம்பெருமான் நாராயணனுக்கு ஆலயங்கள் அமைத்தால் அவனை இன்ன திசையில தான் ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எப்படி ஏழ்ருக்கான் அப்படின்னு பார்த்தா பிரசித்தமான தலைமையான திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி
வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு பள்ளி கொண்டிருக்கான். தெற்கு திசையை பார்த்துருக்கான் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில். இதே காஞ்சிபுரத்தில் பார்த்தோமானா மேற்க நோக்கி இருக்கானாம் எம்பெருமான். ஏன் மேற்க நோக்கி இருக்கான் எம்பெருமான்? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. பிரம்மா எம்பெருமான் நாராயணனை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். தபஸ் நல்லா கடோரமா பண்றார். ஆனா ஏதோ காரணத்தினால அவரால் எம்பெருமானை சாட்சாத்கரிக்க முடியல. அவருக்கு தியானத்துக்கு பொருள் ஆகலையாம் எம்பெருமான். என்ன காரணம்? ஒரு திரை மாதிரி ஏதோ தடுக்கிறதாம். என்ன தடுக்கிறது? பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை தடுக்கிறது. அந்த மாயை தடுக்கிறதுக்கு காரணம் பாபங்கள் தான், கர்மா. இப்படி இருக்கிறதுனால அவரால் சாட்சாத்கரிக்க முடியலை, தியானத்தில் மனசு லைக்கலை. சரி, என்ன பண்றது? எப்படியாவது எம்பெருமான தியானம் பண்ணி அவர் கிட்டக்க போய் நாம் சரண் அடையணும் அப்படின்னு நினைக்கிற பிரம்மதேவன் போய் வேற இடத்துல தபஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். பாரத தேசத்துல தபஸ் பண்றது ரொம்ப வசதி அப்படின்னு தெரிஞ்சுண்டு பாரத தேசத்தை நோக்கி போனாராம். அங்க பல இடங்கள்ல தபஸ் பண்ணி பார்க்கிறார், பண்றார். ஆனா காரியம் நடக்கிறதா தெரியல. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நொந்து போயிட்டாராம் ஒரு சமயத்துல. அப்படி நொந்து போய் சந்திரனுக்கு ஆசைப்படுற பாலகன் மாதிரி அழக்கூடிய நிலைமைக்கே போயிட்டாராம். அந்த சமயத்துல ஒரு அஷரீரி அவருக்கு கேட்டுதான். அந்த அஷரீரி என்ன சொல்லித்துன்னு பார்த்தா, 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினால் எம்பெருமானை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லித்து. பிரம்மா அலண்டு போயிட்டாராம். 1000 அஸ்வமேதங்களா? எவ்வளவு கஷ்டம்! அதுல எவ்வளவு மந்திரஹீனம் வரும், கிரியாஹீனம் வரும், பக்திஹீனம் வரும், எவ்வளவு பாபங்கள் நேரும். அப்புறம் அந்த பாபங்களுக்கெல்லாம் சேர்த்து நாம் தானே அனுபவிக்கணும். இது எவ்வளவு கஷ்டமான காரியம், நடக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாராம் பிரம்மா. அப்போ அஷரீரி திருப்பி அவர் மனசை தேத்தரா மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, கவலைப்படாதியும் பிரம்மதேவனே, நீர் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போம், காஞ்சிபுரத்துக்கு போம். காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினா அது 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினத்துக்கு சமம் அப்படின்னார். இத கேட்ட உடனே பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போனாராம். காஞ்சிபுரத்துக்கு போய் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி மக்களமா அஸ்வமேத யாகம் பண்ணினார். அந்த யாகத்துல பல தடங்கல்கள் வந்துதாம். அந்த தடங்கல்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் நாராயணன் தானே போக்கினான். எப்படி போக்கினான் அப்படிங்கிற கதையை பின்னாடி வரக்கூடிய நாமாவளிகளில் அனுபவிப்போம். இன்றைய தினம் அவர் அந்த அஸ்வமேதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார் அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிடலாம். அற்புதமா எம்பெருமான் அவர் முன்னாடி தோன்றினாராம். அஸ்வமேதம் முடிஞ்ச உடனே எப்படி தோன்றினார் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார் அத்திகிரி மகாத்மியத்துல. சுகலேசமெண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார், அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல், புகலோங்கு பொன்மலை என்னவோர் புண்ணிய கோடியுடன், பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. பிரம்மதேவன் தபஸ் பண்ணார். எப்படி தபஸ் பண்ணார்? சுகலேஷம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார். தனக்கு சுகம் வேணும், ஆனந்தம் வேணும், பிரம்மானுபவம் வேணுங்கிறதுக்காக இந்த சூழ்வினையாகிற திரையை அழிக்க துணிந்து அயனாகிற இந்த பிரம்மதேவன் தபஸ் பண்ணினார், அஸ்வமேதம் பண்ணினார். அப்படி பண்ணின உடனே எம்பெருமான் வந்தாராம் அந்த அஸ்வமேத வேதிக்கு முன்னாடி. எப்படி வந்தார்? அன்போட வந்தாராம். அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் எம்பெருமான் தோன்றினார். எப்படி தோன்றினார்? புகலோங்கு பொன்மலை என்ன ஓர் புண்ணிய கோடியுடன், புண்ணிய கோடி விமானத்துல தோன்றினாராம். அப்படியே அற்புதமான பொன்மயமான மலை போன்ற புண்ணிய கோட்டியின் மீது தோன்றினார் எம்பெருமான்னு பாடுறார். அந்த எம்பெருமான் எப்படி இருந்தார்?
பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. பகலோன் அப்படிங்கிறது சூரியன், அந்த சூரியன் பகல் விளக்கு மாதிரி ஆயிட்டாராம் எம்பெருமானின் தேஜஸின் முன்னாடி. ஆயிரக்கணக்கான சூரியன்கள் போன்ற தேஜஸை உடைய எம்பெருமான் தோன்றினாராம். அந்த எம்பெருமானின் திருமுகத்துக்கு முன்னாடி இந்த உண்மையான சூரியன் பார்த்தா சூரிய வெளிச்சத்துல ஏத்தி வச்ச ஒரு சின்ன விளக்கு மாதிரி இருந்தாராம். அப்பேற்பட்ட தேஜோமயமான எம்பெருமான் தோன்றினார். இந்த எம்பெருமான் எந்த பக்கம் தோன்றினார்னு பார்த்தா மேற்கு நோக்கி தோன்றியிருக்கார். ஏன்னா பிரம்மதேவன் இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கார், யாகத்தை கிழக்கு நோக்கி தான் பண்ணணும்னு விதி. அதனால பிரம்மா கிழக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கார், எம்பெருமான் அவர் முன்னாடி தோன்றினார். அதனால எம்பெருமான் மேற்கு நோக்கி நிக்கிறார். இன்னிக்கும் ஹஸ்திகிரியில அந்த வேழ மலையில எம்பெருமான் மேற்கு நோக்கி சேவை சாதிச்சுன்னு இருக்கார். மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லணும், பராங்முகமாக இருக்கார் எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும். இப்போ எம்பெருமான் யாருக்காக இப்படி பராங்முகனாக இருக்கார், விதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்காக அப்படி இருக்கார். பிரம்மாவுக்கு விதி அப்படின்னு பேருண்டு. அதனால என்ன கிடைக்கிறது, இப்போ விதியினால எம்பெருமான் பராங்முகனாக ஏழ்ருக்கார் காஞ்சிபுரத்துல. விதியினால வரதராஜன் பராங்முகமாக இருக்கார். இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு வேற மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம். விதி அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன, நம்ம தல விதி அப்படின்னு சொல்றோமே, நாம் செய்யக்கூடிய பாபங்கள், அந்த விதியினால வரதராஜன் பராங்முகமாக இருக்கார். பராங்முகம் அப்படிங்கிறதுக்கு மேற்கு நோக்கி இருக்கார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பாராமுகமாக இருக்கார், அதாவது நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க விருப்பம் இல்லாம இருக்கார்னு அர்த்தம். நாம் பண்ணக்கூடிய பாபங்கள்னால வரதராஜன் நம்மள பார்க்க விரும்பாம இருக்காராம். விதியினால வரதராஜன் பராங்முகமாக இருக்காராம். ஆனா வரதராஜன் பலவித அனுகிரகங்கள் இனிக்கும் பண்ணிண்டுதான் இருக்கார். ஏன் பண்றார், அது ரகசியம். என்ன ரகசியம், எம்பெருமான் பராங்முகனாக இருந்தாலும் பிராட்டி மகாதேவி பெருந்தேவி தாயார் கிழக்கு நோக்கி இருக்காளாம். எம்பெருமான பார்த்துட்டு இருக்கா, எம்பெருமான் மேற்கு நோக்கி இருக்கான், பிராட்டி கிழக்கு நோக்கி இருக்கா. பிராட்டி எப்பொழுதும் அவனை பார்த்துட்டே இருக்கா, நம்மளுக்காக சிபாரிசு பண்ணிண்டே இருக்கா. பிராட்டியினுடைய சிபாரிச கேட்டு அதுக்கு இறங்கி எம்பெருமான் நமக்கு என்னைக்கும் வரதராஜனாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் அப்படின்னு பேர் பெற்றிருக்கான் அவன். என்ன வரம் கருதி போறோமோ அது எல்லாம் நடக்கிறது வரதன் சந்நிதியில. என்ன காரணம், கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பிராட்டி மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அவனை பார்த்து பாராங்முகமாய் இருக்காதீர் சுவாமி இந்த குழந்தை கிட்டக்க அப்படின்னு சிபாரிசு பண்றதுதான். அதனாலதான் பிராட்டிக்கு அற்புதமா புருஷகார பூதை அப்படிங்கிற பெயர் வருது. புருஷகார பூதையா இருந்துட்டு நம்மளுக்காக சிபாரிசு பண்றா எம்பெருமான் கிட்டக்க. ஆனா நமக்கு போறதுக்கு பயமா இருக்கு, அந்த வழியில நடந்து போய் எம்பெருமான நாட பயமா இருக்கு. அதனால அந்த வழியாக உபாயமாகவும் அவளே இருக்காள், பிராட்டியே இருக்கா. சரி, வழியாவும் அவருக்கா, வழியில அழிச்சுண்டு போய் எம்பெருமான் கிட்டக்க நம்மளுக்காக பேசி கொண்டு போய் சேர்த்துட்டா, புருஷகார பூதியா இருந்துட்டா. இருந்தாலும் அங்க போனாவுட்டு இருக்கால் எம்பெருமான் கோச்சிப்பாரோ அப்படின்னு நமக்கு பயம் வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அங்கேயும் உபேயமாகவும் பலமாகவும் நம்மளுக்காக எம்பெருமானோட சேர்ந்து இருக்கா. அதனால உபாய புருஷகார உபேய மூணு விதமான ஆகாரங்களும் பிராட்டி கிட்டக்க இருக்கு அப்படிங்கறத பாடுறார் நடாதூர் அம்மாள்ங்கிற ஆச்சாரியன். ஆகார த்ரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல. இது பெருந்தேவி தாயாருக்குன்னே ஏற்பட்ட ஸ்லோகம். பெருந்தேவி தாயார் தான் இப்படி கிழக்கு முகமாக பார்த்திருந்து எம்பெருமான் கிட்டக்க சிபாரிசு பண்ணி பராங்முகனாய் இருக்காதீர், இவனுக்கு அபிமுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. இப்படி
அவனுடைய அனுகிரகத்தை ஆபிமுக்கியத்தை நமக்கு பிரசாதமாக வாங்கி கொடுக்க கூடியவள் பிரசாதாபிமுகி. இப்பேற்பட்ட பிராட்டி அவனுடைய ஆபிமுக்கியத்தை அனுகிரகத்தை நம்மளுக்கு பிரசாதமாக வாங்கி கொடுக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமான ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன். பிரவணானுகிரகே யஸ்மாத் பிரபதேஷ்ட பிரதாயினி பிரசாதாபிமுகீம் தேவீம் பிரவதந்தி மனீஷினா. பிரசாதாபிமுகி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பெருந்தேவி தாயாரும் பேரருளாளனும் எப்பொழுதும் நமக்கு அவர்களுடைய பேர் அருளை புரிவார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பிரசாதாபிமுக்யை நமஹா.